முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவரோட பிரதான தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான கையெழுத்துகள் எழுதுறது, கேலியோகிராஃபின்னு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த கையெழுத்து, அழகான கையெழுத்து எழுதுறது தான் அவருடைய முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச தொழில். எப்போவுமே பலவிதமான அழகான கையெழுத்துகள் எழுதிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் என்னென்னா, அவர் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலுமே அந்த ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கையெழுத்து எழுதும்போது கை நடுங்காமல் அந்த லைன் வந்து அவ்வளோ அழகாக வரையணும். அந்த விஷயம் இவருக்கு வந்து சரியாக வரமாட்டேங்குது. இவரும் தினமுமே பல மணி நேரங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியுமே அவரால் ஸ்ட்ரோக்ஸை சரியாக ஹேண்டில் பண்ண முடியலை. அவருடைய கைகள் கொஞ்சமாக நடுங்க ஆரம்பிச்சிருது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும் ஆசைப்பட்டால் கூட அந்த லைன் வந்து சரியாக வரைய முடியல. இவருக்கு அவருடைய கான்ஃபிடென்ஸ் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நம்மளால் இந்த துறையில் சாதிக்கவே முடியாதோ அப்படிங்கிற அந்த எண்ணமே அவருக்கு வந்துருச்சு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். அதுக்கப்புறமா அவருக்கு தெரிய வருது, அந்த ஊர்லேயே ஒரு ஜென் மடம் ஒன்று இருக்குது. அந்த ஜென் மடத்தில் இருக்கிற ஒரு ஜென் குரு இந்த கேலியோகிராஃபி, இந்த கையான கையெழுத்து எழுதுறதுல ரொம்ப பெரிய ஒரு நிபுணராக இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. உடனே அங்கேருந்து கிளம்பி அந்த ஜென் குருவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவர் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஐயா, உங்களுடைய திறமைகளை பற்றி நான் கேள்விப்பட்டேன். கேலியோகிராஃபியில் நீங்கள் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் நான் கேள்விப்பட்டேன். நானும் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஐயா. ஆனால் என்னால் அந்த எக்ஸ்பர்ட் லெவலை அட்டைன் பண்ணவே முடியலை. நானும் தினம் தினம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பல மணி நேரங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனாலுமே அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து எழுதும்போது என்ன அறியாமலே என்னுடைய கைகள் நடுங்க ஆரம்பிச்சிருது. அந்த லைன் வந்து சரியாக ஸ்ட்ரெயிட்டாக வரமாட்டேங்குது. ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் நான் வரையும் போது என்னுடைய தன்னம்பிக்கை கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்ட்ரோக்ஸ் எதுவுமே சரியாக வராத மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு இது கற்றுக் கொடுங்களேன். நீங்கள் கற்றுக் கொடுத்தா கண்டிப்பாக நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவன்போடு அவர் வந்து கேட்டுக்கிறாரு. இப்போ உடனே ஜென் குரு அவரை கூட்டிக்கிட்டு, சரி வாப்பா, உனக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் மடத்தில் இருக்கிற ஒரு கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது, பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கார்டனுக்கு மத்தியில் கல்லால் செய்யப்பட்ட ஒரு தொட்டி ஒன்று இருக்குது. அந்த தொட்டி நிறைய தண்ணீர் நிறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, அந்த தொட்டி தெரியுது பார்த்தியா, தொட்டியில் ஃபுல்லாக தண்ணி வந்து நிரப்பி வச்சுருக்காங்க. நீ ஒன்று பண்ணு, இந்த சின்ன கப்பு ஒன்று எடுத்துக்க. இந்த கப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த தொட்டியிலிருந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த கப்பில் நிரப்பு. அந்த நிரப்பின தண்ணியை மறுபடியும் அந்த தொட்டியில் கொட்டிடு. ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீ நிரப்புற பற்றியா அந்த தண்ணி நிரப்பும் போதும் சரி, அந்த சின்ன கப்புலேருந்து அந்த தொட்டியில் தண்ணியை வந்து மறுபடியும் ஊற்றும் போதும் சரி, ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தக்கூடாது. இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன். இதை மட்டும் நீ சரியாக செய், கண்டிப்பாக உனக்கு நான் அந்த கேலியோகிராஃபியை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாரு. உடனே இந்த நபருமே அந்த சின்ன கப்பு எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு தண்ணீரை எடுத்து எடுத்து அந்த கப்பில் நிரப்புறாரு. மறுபடியும் இந்த கப்பில் இருந்து தண்ணியை அந்த தொட்டியில் ஊற்றுறாரு. இந்த செயலை ஒவ்வொரு முறை செய்யும் போதுமே ஒரு சில துளிகள் தண்ணீர் வந்து கீழே சிந்த ஆரம்பிச்சிருது. இவரும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு, எப்படியாவது ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாமல் இந்த வேலையை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அவரால் தண்ணீர் சிந்தாமல் அந்த கப்பில் தண்ணியை நிரப்ப முடியல. அதே மாதிரி அந்த கப்பில் இருக்க தண்ணியை அந்த தொட்டியில் கொட்ட முடியல. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிவிட்டு அவருடைய தோல்வியை ஒப்புக்கிட்டு திரும்ப வந்துட்டார். வந்து இப்போ குருக்கிட்ட, ஐயா, நீங்கள் சொன்னதை நான் முயற்சி பண்ணேன், ஆனால் இது வந்து ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் மாதிரி இருக்குது. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எப்படிங்க ஐயா ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தாமல் எப்படி இந்த வேலையை செய்ய முடியும், இது என்னால் முடியலைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தோல்வியை ஒப்புக்கிட்டார். இப்போது அதுக்கப்புறமா அந்த ஜென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த விஷயம் வந்து உனக்கு ஒரு உதாரணமாக தான் சொன்னேன். இப்போ எப்படி நீ அந்த கப்பிலிருந்து தண்ணியை ஒரு சொட்டு கூட சிந்தாமல் அந்த தொட்டியில் ஊற்ற முடியலையோ, அது போல தான் நீ ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும், நீ ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கவேன், அது கற்றுக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக சில தவறுகள் செஞ்சு தான் தீரணும். அந்த தவறுகளை செய்யாமல் நீ அந்த விஷயத்தில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறவே முடியாது. தவறுகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை செய்யாமலாம் விட்டுறாத. ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதுமே கண்டிப்பாக தவறுகள் நடக்க தான் செய்யும். அந்த தவறுகளை தாண்டி
ஒவ்வொரு நாளும் அந்த கற்றுக்கிற விஷயம் நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனேன்னா கண்டிப்பாக நீ ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். சரி வாப்பா, இப்போ நான் உனக்கு வந்து இந்த கேலியோகிராஃபியை பற்றி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் பேப்பர் ஒன்று இருக்குது. அந்த பேப்பருக்கு பக்கத்தில் நிறைய ப்ரெஷ்லாம் வச்சுட்டு அதில் இங்கெல்லாம் தடவி வச்சுருக்காங்க. இப்போ இந்த கேலியோகிராஃபி பார்த்தீங்கன்னா நார்மல் பென்னெல்லாம் வச்சு எழுத மாட்டாங்க, அதுக்குன்னு இருக்கிற அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வரைவாங்க. இப்போது அந்த ஜென் குரு இந்த மனிதர்கிட்ட, இங்கே பாருப்பா அங்கே நிறைய ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சுருக்கேன், அதில் உனக்கு பிடிச்ச ப்ரெஷ்ஷை எடுத்துக்க, உனக்கு தகுந்தாப்பில் ஸ்ட்ரோக் வரையாரமே, எனக்கு என்னென்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும், அதை மட்டும் நீ சரியாக வரைஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இந்த மனிதருக்கு ரொம்ப தயக்கமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, குரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தயக்கத்தோடையே முதல்ல அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அந்த பேப்பரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறாரு. ஆனால் வரைஞ்சி முடிச்சுட்டு பார்த்தா தான் தெரியுது அது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இல்லை, நிறைய ஏற்றம் இறக்கம்லாம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணுறாரு, அப்பவும் ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ குரு சொல்கிறாரு, அந்த ஸ்ட்ரெயிட்டில் வர வரைக்கும் முயற்சி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு உத்தரவை கொடுக்குறாரு. உடனே இந்த நபர் விடாமுயற்சியோட மறுபடியும் அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து ஒரு லைனு கீழே இன்னொரு லைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே பல மணி நேரங்கள் போயிடுச்சு. கடைசியாக ஒரு லைனை முடிச்சுட்டு அப்படியே அண்ணாந்து பார்க்குறாரு. ஆனால் அப்போ கூட அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இவர் வரைஞ்சார் பார்த்திங்களா முதல் லைனு, அந்த லைனையும் இப்போ இருக்கிற லைனையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது நல்லாவே தெரியுது. முதல் லைனில் அதிகப்படியான ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு, ஆனால் போக போக கடைசியாக வரைஞ்ச இந்த லைனில் அந்த ஏற்ற இறக்கங்கள் குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த சென்குரு வந்து பார்க்குறாரு, இங்கே பார்த்தியாப்பா இப்போ என்னென்னா நீ ஃபஸ்ட்டு வரையும்போது இருக்கிற அந்த மிஸ்டேக்ஸு அடுத்தடுத்து லைன் நீ வரையும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து ரெக்டிஃபை பண்ணிட்ட, இதனால் என்னாச்சுன்னா இப்போ நீ கடைசியாக வரைஞ்ச லைன் வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனாலுமே அந்த மிஸ்டேக்ஸுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு பார்த்தியா. இது போல் தான் நீ தினம் தினம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு, சில ஸ்ட்ரோக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த கஷ்டமான ஸ்ட்ரோக்ஸை நீ திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு, தினம் தினம் உடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இரு, அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். இந்த ஃபீல்டு மட்டும் கிடையாது, உடைய வாழ்க்கையிலுமே நீ ஒரு பெரிய சாதனையாளராக மாறணும் அப்படின்னா சின்ன சின்ன தவறுகள் செய்கிறதுக்கு தயங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மனிதர் எல்லா விஷயத்துக்குமே தயங்கிறதே இல்லை, அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வேலையை சீரும் சிறப்பமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஒரு சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேலியோகிராஃபியில் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டார். அவருடைய புகழ் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு அழகான ஸ்ட்ரோக்ஸை வச்சு கையெழுத்து எழுதுறது இவர் தான் பெரிய எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நாம் ஒரு சில விஷயங்களை புதுசாக முயற்சி பண்ணுவோம், அது தொழில் தொடங்குறதா இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிறதா இருக்கலாம், மியூசிக் கற்றுக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணுவோம். ஆனால் என்னென்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்து பயந்து இந்த விஷயம் நம்மளுக்கு வரவே வராது அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்படியே அதை விட்டுட்டு அடுத்து வேறு விஷயத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை கற்றுக்கணும், அதில் ஒரு தலைச்சிறந்த மனிதராக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்க முடியும். இந்த ஒரு பெரிய மனிதரை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், அவருமே ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பார். அதனால் நீங்கள் தவறுகள் செய்கிறதுக்கு கண்டிப்பாக தயங்காதீங்க, எல்லா தவறுகளுமே செஞ்சு அதிலேருந்து கற்றுக்குங்க, கண்டிப்பாக நீங்களுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.